வெல்கம் டு ஜெனித் ஏஎஸ் அகாடமி நாம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அறிவியிலிருந்து உங்களுக்கு தெரியுமா பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்துட்டோம் இது இரண்டாவது வீடியோ முதலாவதாக ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஓரிடத்திலிருந்து வேறு இடத்திற்கு செல்வது வலசி போதல் என்பதாகும் வேடந்தாங்கல் கோடியக்கரை மற்றும் கூந்தன்குளம் ஆகிய இடங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் பறவைகள் சரணாலயங்களாகும் பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகம் உள்ள காலங்களில் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன எனவே இவைகள் வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகிறது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து பறவைகள் வலசை போவதற்கு ஆன நிகழ்வுக்கு பெயர் வந்து வலசை போவதல் என்று பெயர் அந்த வலசை போகும் பறவைகளின் பெயர்கள் வந்து வலசை போகும் பறவைகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு செய்தி துளிகள் இதில் பாருங்கள் சில விலங்குகள் அதிகப்படியான குளிர்க்கை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன இந்நிலை குளிர்கால உறக்கம் என்று பெயர் எடுத்துக்காட்டு ஆமை அதே சமயம் சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் இருக்க ஈடுபடுகின்றன இந்நிலை கோடைகால உறக்கம் என்று பெயர் எடுத்துக்காட்டு நத்தை கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து நத்தை குளிர்கால வர்க்கத்திற்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து ஆமை சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் பெண் பறவைகள் பனிக்கட்டியில் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன ஏன்னா இது பனி பிரதேசங்களில் வாழும் பறவைகள் தான் பார்த்திங்கன்னா இந்த பெண் பறவைகள் இந்த பெண் குயின் பறவைகள் வந்து சிங்கப்பூரில் உள்ள ஜீராங் பறவைகள் பூங்காவில் வந்து அதாவது ஜீரோ டிகிரிஸ் வெப்பநிலையில் வந்து பெரிய கண்ணாடி குண்டுகளில் ஜீரோ டிகிரிஸ் வெப்பநிலையில் அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது ஓகேங்களா வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஆகும் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது என்றால் மூங்கில் அக்டோபர் மாதம் முதல் திங்கள் திங்கள்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது உலக வாழிட நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது என்றால் அக்டோபர் மாதம் வரும் முதல் தென்கிழமைகளில் மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது இதன் பகுதிகள் ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் விரைந்துள்ளது நானூற்றி எழுவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்க் மற்றும் லவர்டோஸ் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மழைக்காடுகள் உலகக்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் ஆக்சிஜன் தேவையில் எந்த அளவு கொடுக்கிறதுனா உலகிற்கு தேவையான அளவில் பாதியளவை கொடுக்கிறது அதே மாதிரி நானூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவால் தாவரங்கள் எது என்றால் மாஸ்க்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ் தாமரையின் காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் ஸ்பேசஸ் நீரில் மிதக்க உதவி வருகின்றன அதாவது தாமரை வந்து நீரில் மிதக்க உதவுவது எந்த உறுப்பு அப்படின்னா காற்று இடைவெளிகள் அதாவது ஏர் ஸ்பேசஸ் உலகின் மிக நீளமான நதி நைல் நதியாகும் இது ஆறாயிரத்தி ஐநூ ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை ஆகும் இதன் நீளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உடையது அதாவது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் உடையது உலகிலேயே மிகப்பெரிய நீளமான நதி என்றால் நைல் நதி இந்தியாவில் மிக நீளமான நதி என்றால் கங்கை நதி நைல் நதியோட நீளம் வந்து ஆறாயிரத்தி கங்கை நதியோட நீளம் வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளம் உடையது எதன் அடிப்படையில் தாவரங்களை வகைப்படுத்தியிருக்கிறோம் பூவின் அடிப்படையில் தாவரங்களை இரு வகையிலாக பிரிக்கலாம் அவை வந்து பூக்கும் தாவரங்கள் பூவாத தாவரங்கள் பூக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி பூவாத தாவரத்தை எடுத்துக்காட்டு வந்து ரிக்ஸியா விதை அமைந்திருக்கும் தன்மையில் தாவரங்களை இரண்டு வகையிலாக பிரிக்கலாம் அவை ஒன்று ஆஞ்சோஸ் அதாவது மூடிய விதை தாவரங்கள் இரண்டாவது ஜிம்னோஸ் பொருமகள் திறந்த விதை தாவரங்கள் அதாவது தாவரங்களை பூவின் அடிப்படையிலும் விதை அமைந்திருக்கும் அடிப்படையிலும் இரண்டு வகையிலாக பிரிக்கலாம் பூவின் அடிப்படையில் வந்து பூக்கும் தாவரங்கள் பூவாத தாவரங்கள் என்றும் விதை அமைந்திருக்கும் தன்மையில் வந்து அதாவது மூடி விதை தாவரங்கள் என்றும் திறந்த விதை தாவரங்கள் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது நீரில் வாழும் விக்டோரியா அமோசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வளரும் நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு நாற்பத்தைந்து கிலோகிராம் எடையை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டது நீரில் வாழும் விக்டோரியா அமோசனிக்கா என்ற தாவரத்தின் நிலைகள் வந்து எத்தனை மீட்டர் வரையில் வளரும் அப்படின்னா மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வந்து வளரக்கூடிய தாவரமாக இருக்கும் அந்த இலையோட வெயிட் வந்து நாற்பத்தி கிலோகிராம் எடை அல்லது அதற்கான இணையான ஒருவரை தாங்கும் தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது துணி வைக்கும் இயந்திரத்தில் தத்துவத்தினை பயன்படுத்தி ஈர உடையிலிருந்து நீரினை வெளியேற்றும் முறைக்கு மைய விளக்கு என்று பெயர் பண்ணணும் துணி தவ இயந்திரத்தில் பயன்படும் தத்துவம் என்ற என்ன அப்படின்னா மைய விளக்கு மைய விளக்கல் ஆகும் தங்கத்தின் தூய்மை கேரட் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படுகிறது தூய நிலையில் உள்ள தங்கத்தோட கேரட் எத்தனை அப்படின்னா இருபத்தி நாலு கேரட் அப்படின்னா கேரட் என்பது தங்கத்தின் தூய்மையை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு அழகாகும் திண்ம திரவ மற்றும் வாயு நிலையை தவிர்த்து மேலும் இரண்டு நிலைகள் உள்ளன அவை பிளாஸ்மா மற்றும் போஸ் ஐன்சின் சுருக்கமாகும் பிளாஸ்மா நிலை என்பது பூமியில் உள்ள பருப்பொருளின் பொதுவான நிலை அல்ல ஆனால் அது அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் ஒரு பொதுவான நிலையாகும் எடுத்துக்காட்டாக சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்து கலா கலப்பு பிளாஸ்மா நிலையாகும் போஸ் ஐன்சின் சுயன்சின் சுருக்கம் என்பது மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயுநிலை போன்ற பருப்புகளின் நிலையாகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கணிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் உறுதி செய்யப்பட்டு இவ்வகை கடுங்குளிர் முறையில் இயந்திரங்களில் பயன்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ